Hi friends, welcome to today's lunch. இன்னைக்கு நம்ம டுடேஸ் லஞ்சில் ஒரு டேஸ்டியான சவுச்சவ் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சவுச்சவ் கூட்டை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சவுச்சவில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்த பருப்புலாம் நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு சவுச்சவ் கட் பண்ணியிருக்கேன். இதோடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மூணு விசில் வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெலாம் நல்லா வெந்திருக்கு. இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கூட்டு தாளிச்சிடலாம். இதுக்கு தாளிக்கிற பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், இதோடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த சவுச்சவ் கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லன்ச்.